இந்த உலகத்தை நோக்கி இருந்தால், உலகத்தினுடைய காரியத்தையே நாம் நம்பி இருந்தால், இன்றைக்கு நீங்களும் நானும் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதாய் கர்த்தருடைய சமூகத்திலே அது எண்ணப்படும். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோடு நான் வாழணும், உம்மை போல நான் வாழணும். ஆண்டவரே, உம்மை போல வாழணும். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை மீண்டும் தியானிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக உள்ளத்தின் ஆழத்தில் நாம் பரலோக தேவன் இந்த மாலை நேரத்தில் நம் மத்தியிலே இறங்கி அவர் நம்மை வெளிப்படுத்தும்படியாய் நம் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அன்றைக்கு யாக்கோபு அந்த வனாந்தரத்தில் அவன் தன்னந்தனியனாயிருந்து தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து கலங்கின சூழ்நிலையில கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்த நம் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். யாக்கோபை போகும் பாதையில் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கீட்டிச் சேர்வேன். வாக்கடங்கா நல்லநாதா தேவனே, நான் உமதன் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்தில் நாங்கள் சிறு குடும்பமாக பரலோக தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் எல்லாரும் மண்டை கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய வாஞ்சை, அதுதான் எங்களுடைய நோக்கம், அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. கர்த்தாவே, இன்னும் நாங்கள் மண்டை கிட்டி வர வேண்டும். கர்த்தாவே, இந்த மாலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக, நிரப்புவீராக, பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக, சத்தியத்தின் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. கர்த்தாவே, இந்த மாலை நேரத்தில் எங்களோடு கூட கர்த்தர் நீங்க பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறீர். இந்த மாலை நேரத்தில் நாங்கள் எல்லாரும் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய வார்த்தை இந்த மாலை நேரத்தில் எங்களை உயிர்ப்பித்து எங்களை பலப்படுத்தட்டும். கர்த்தாவே, கர்த்தருக்காக அந்த வார்த்தை எங்களை உருவாக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக தேவனுடைய பிரசன்னம் இந்த மாலை நேரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ள நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகள், பலவீனங்கள், மந்த நிலைகள், ஆண்டவரே, இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகள், எதிர் வல்லமையின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமைங்கள் மத்தியிலே இறங்கட்டும். கர்த்தாவே, உடைய வார்த்தையின் ஜீவன் எங்களுக்குள்ளே வெளிப்பட கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்துதல் 3:1-6 வரை. சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். நீ விழுத்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்று கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழுத்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றுள்ளது என்பது. ஆமே. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நாம் பார்த்தோம் தியத்ரா திருச்சபையை குறித்து நாம் பார்த்தோம். இந்த தியத்ரா திருச்சபைக்கு கர்த்தர் சொன்ன காரியங்களை, எச்சரிப்பை, அந்த திருச்சபைக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கடந்த நாளிலே நாம் பார்த்தோம். அந்த தியத்ரா பட்டணத்திலிருந்து 30 மைல் நாம் தொடர்ந்து நாம் நடந்து செல்லும் பொழுது இந்த சர்தை இந்த பட்டணம் இருக்கிறதை புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், ஒருவேளை இன்றைக்கு மாடர்ன் டர்க்கியில இருக்கிற இந்த பட்டணத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த தியத்ரா திருச்சபையிலிருந்து கிட்டத்தட்ட 30 மைல் தள்ளி இருக்கிற பட்டணம் சர்தை. இந்த சர்தை பட்டணம் என்ன சொல்லுகிறார்கள், அது அந்த வல்கானிக் எரப்ஷன்னால உண்டான பட்டணம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இந்த வல்கானிக் எரப்ஷன்னால இந்த பட்டணம் உருவானதுனால அந்த சாயில் எல்லாம் ரொம்ப ஃபெர்டைலா இருக்குமா, ஃபெர்டைலா இருக்கிறதுனால அங்க அந்த பிளான்டேஷன் இதெல்லாமே நல்ல விளைச்சலை கொண்டு வருகிறதா இருந்தது. அதனால இந்த பகுதி மிகுந்த ஒரு வசதி படைத்த ஒரு பகுதியாக அந்த நாட்களிலே காணப்பட்டது. அதோடு கூட மட்டுமல்லாமல் இந்த பட்டணத்துல அந்த நாட்கள்ல இந்த அநேக ஜுவல்லரி பிசினஸ் நடந்ததாம். ஜுவல்லரி பிசினஸ் நடந்திருக்கிறது. அது போல இந்த பட்டணத்துல இது வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்டுக்கு இது ஃபேமஸான ஒரு பட்டணமாக அந்த நாட்கள்ல இருந்திருக்கிறது. ஸோ அந்த நாட்கள்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஜுவல்லரி, இதந்த பிசினஸ் எல்லாம் இந்த பட்டணத்துல நடந்ததுனால இந்த பட்டணம் மிக செல்வ செழிப்பான ஒரு பட்டணமாக அந்த நாட்களிலே இருந்திருக்கிறது. செல்வ செழிப்பு, யார்கிட்ட பார்த்தாலும் நல்ல பண வசதியோட நல்ல ரிச்சா இந்த மக்கள் இங்க இருந்து வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள். அதனால என்ன பண்ணுவாங்களோ அந்த நாட்கள்ல இரவு நேரத்துல இந்த ஏசியா மைனர்ல இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற திருடர்கள் இந்த பட்டணத்தை குறிவைத்து இரவுல எப்படியாவது இங்குள்ள மக்களிடத்துல நாம் வீட்டுக்குள்ள போயாவது இல்லைன்னா இவர்களிடத்திலிருந்து நாம் பறித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருடர்கள் இந்த சர்தை பட்டணத்தை அவர்கள் இரவிலே அவர்கள் நடமாடி திருடுவதற்கான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்களாம். இதுதான் இந்த பட்டணத்தினுடைய பின்னணி. இந்த பட்டணம் நல்ல வசதியாக இருந்ததுனால இந்த மக்களுக்கு செல்ஃப் சஃபிஷியண்டா இருந்தார்கள். ஒரு சமயத்துல அந்த நாட்கள்ல வல்கானிக் எரப்ஷன் வந்து இந்த பட்டணம் அழிந்து போனது. ஆனா இந்த மக்கள் தங்களிடத்திலிருந்து அந்த வசதியை பயன்படுத்தி அந்த பட்டணத்தை கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்திற்குள்ளாக மீண்டும் அந்த பட்டணத்தை ஃபுல்லா ரிவைவ் பண்ணி ஃபுல்லா அந்த பட்டணத்தை அவர்கள் கட்டிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ள இருந்த வசதி, அந்த பண வசதி அவர்களுக்குள்ள இருந்ததுனால இந்த மக்களுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ட், நம்ம பணத்தை வச்சு என்னத்தையும் சம்பாதிச்சிடலாம், பணத்தை வச்சு எந்த காரியத்தை நம்ம செய்து முடித்து விடலாம் என்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இந்த மக்களுக்குள்ள இருந்தது. அதோடு கூட மட்டுமல்லாமல் இவர்களுக்குள்ள தேவை பூரணமா இருந்ததுனால இவர்களுக்குள்ள செல்ஃப் சஃபிஷியன்ட்,
எல்லாமே யாரிடத்துலயும் இவங்க போய் கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா இவங்க கிட்டே சஃபிஷியண்டா இருக்கு. இவங்க மற்றவங்களுக்கு காசு கொடுக்கற அளவுக்கு இவங்க ரிச்சா இருந்ததுனால இவங்களுக்குள்ள செல்ஃப் சஃபிஷியன்ட் அந்த நாட்கள்ல இருந்தது. இந்த ரெண்டு காரியங்களும் இருந்ததுனால இந்த மக்கள் செல்ஃப் இன்டெலிஜென்ஸா அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அது என்ன, சுய ஆடம்பரமான வாழ்க்கை இந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட பட்டணம் தான் இந்த சரதை பட்டணம். இந்த சரதை பட்டணத்தில் கர்த்தருடைய வார்த்தையை யார் மூலமாகவோ கேட்டு இங்கு ஒரு திருச்சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால், தேவனுடைய கிருபையினால இந்த சரதை பட்டணத்தில் ஒரு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து, இயேசு கிறிஸ்துவை ஏற்று, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக இந்த சரதை திருச்சபையில் ஒரு சிறு கூட்ட மக்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஆலயத்தை நிறுவி அந்த ஆலயத்தை அவர்கள் நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த சரதை பட்டணத்தில், இந்த வசதியான இந்த பட்டணத்தில் இந்த கிறிஸ்டியன்ஸ் இருந்ததுனால இவங்களும் நல்ல வசதி படைத்தவர்களாக இருந்திருக்கலாம். நல்ல வசதி படைத்தவர்கள் அந்த ஆலயத்துக்கு வர்றதுனால இந்த சரதை திருச்சபையில் அந்த நாட்களில் ஒருவேளை நல்ல காணிக்க வந்திருக்கும். நல்ல காணிக்க, அந்த நாட்களில் உள்ள காணிக்க ரிச்சா இருந்திருக்கும். ஒருவேளை என்ன சொல்றாங்க, ஏசியா மைனர்ல எடுத்தோம்னா அந்த சரதை திருச்சபையில தான் இது ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை என்று சொல்லி அந்த நாட்கள்ல மக்கள் சொன்னார்கள். ஏனென்றால் இங்குள்ள மக்கள் அதிகமாய் கொடுத்ததுனால இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட முறையில இவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அந்த திருச்சபைகளுக்குள்ள சரதை திருச்சபையை குறித்து அந்த மக்கள் சொன்னார்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்கு இயேசு கிறிஸ்து அந்த திருச்சபைக்கு அவர் இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஒருவேளை இந்த திருச்சபையை பார்க்கும் பொழுது இந்த திருச்சபை செல்வ செழிப்பாயிருந்த ஒரு திருச்சபை. அதோடு கூட மட்டுமல்லாமல் ஒருவேளை அந்த நாட்கள்ல இங்கு நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் போட்டு நல்ல ஒருவேளை ஒர்ஷிப் பயங்கரமா இருந்திருக்கும். ஆற வாரத்தோட நல்ல ஒர்ஷிப் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கு இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபைக்கு ஒரு கடிதத்தை அவர் எழுதுகிறார். அதுதான் நான் வாசிக்க கேட்ட இந்த பகுதி. இந்த பகுதியின் ஆரம்பத்தில் முதல் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீ சரதை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் என்று சொல்லி அவர் முதலாவது தன்னுடைய அந்த திருச்சபைக்கான கடிதத்தை அவர் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து கர்த்தர் சொல்றாங்க, தேவனுடைய ஏழு ஆவிகளையும் என்று சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நீங்க ஏசாயா 11 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய ஏழு ஆவிகளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஏழு கர்த்தருடைய ஏழு ஆவிகள் என்பது, ஏழு என்ற பதம் பூரணத்தை குறிக்கிறது ஆக இருக்கிறது வேதாகமத்தில். அப்ப கர்த்தருடைய ஆவியானவருடைய பரிபூரணமான பிரசன்னம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்ததை இந்த வெளிப்படுத்தல் 3:1 வசனத்துல நாம் பார்த்தோம். எப்படி தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த பொழுது அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூரணம் இருந்ததோ அதே பிரசன்னம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து இவர் கர்த்தாதி கர்த்தராக தேவாதி தேவனாக அகில உலகத்தையும் தன்னுடைய கரத்திலே அவர் வைத்து கொண்டவராக அவர் நிற்கும் பொழுதும் அதே பரிசுத்தாவியானவருடைய பரிபூரண பிரசன்னம் அவருக்குள்ள இருந்ததை இந்த வசனம் சொல்லுகிறது. அதோடு கூட மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏழு நட்சத்திரங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது
நாம் வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த நட்சத்திரம் ஏழு தூதர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் 1:20. அப்படி என்றால் இந்த பரிபூரணமான திருச்சபைக்கு தேவன் வைத்திருக்கிற தூதர்களாக இருக்கலாம், அல்லது பரிபூரணமான இந்த திருச்சபைக்கு கர்த்தருடைய திருச்சபைக்கு தேவன் வைத்திருக்கிற ஊழியர்களாக இருக்கலாம். சோ இவர்களுக்கு இவர்களை என்ன பண்ணுகிறாரா அவர் அந்த ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய பூரணம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அதுபோல இந்த ஏழு நட்சத்திரங்களையும் உடைய தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இந்த தேவன் பரிசுத்தத்தினால் அவர் நிரம்பி இருப்பதினாலே அவரால இந்த திருச்சபைக்குள்ள அசிங்கமான காரியங்கள், அப்பரிசுத்தத்திற்கு குலைச்சலை கொண்டு வருகிற காரியங்கள் இருந்தால் அவரால் சகித்து கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் இந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூரணமான வல்லமையும் அவருக்குள்ள இருந்தது. அதே டைம்ல அவருடைய ஏழு நட்சத்திரங்களையும் அவர் உடையவராய் இருந்தார். அவருக்குள்ள பரிசுத்த ஆவியின் பரிபூரணம் இருந்ததுனால அவருடைய ஏழு நட்சத்திரங்கள், அவருடைய திருச்சபை பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய எதிர்பார்ப்பை அவர் இங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் 2வது வசனத்துக்கு வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒருவேளை ஒருவேளை கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், ஆனா இங்க ஏசியா மைனர்ல உள்ள ஒரே ஒரு சிறிய பட்டணத்துல, இந்த சரதை பட்டணத்துல இருக்கிற ஒரு சிறிய ஆலயத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த மாலை நேரத்துல உன்னுடைய வாழ்க்கையில தேவைகள் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம், இந்த தேசத்துல, இந்த அமெரிக்க தேசத்துல இருக்கிறது யார்கிட்ட நான் குறைய சொல்லி நான் இந்த காரியத்திற்காக நான் சொல்லுவேன் சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளின் திரியங்களை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், உங்களுடைய கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய பாரங்களை அவர் அறிந்திருக்கிறார். சரதை திருச்சபை அறிந்த அதே தேவன் இன்றைக்கும் அவர் நம்மை பார்த்து கொண்டு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதோடு கூட இல்லாமல் அவர் மீண்டும் சொல்றார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோ நீ செத்தவனாயிருக்கிறாய் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொன்னார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், சரதை திருச்சபையே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். எப்படி நான் உன்னை அறிந்திருக்கிறேன்னா, நீ உயிரோடு இருக்கிறவன் என்று சொல்லி நீ பெயர் கொண்டிருந்தோ நீ செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி கத்து சொல்லுகிறார். நீங்க 1 தீமோத்தேயு 5:6 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 5:6 அங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உயிரோடு சுக போகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சுகபோகமா வாழ்ந்த ஒருத்தன் அவன் வேதத்தின்படி கர்த்தருடைய பார்வையின்படி அவன் செத்தவனாய் காணப்படுகிறான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், இயேசு கிறிஸ்து லூக்கா 16:19 19-31 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு லாசரு ஐஸ்வர்யவானை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்க அந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது
அந்த சம்பவத்தில் அங்கு லாசரு அவன் தரித்திரனாய் இருக்கிறான், ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் அவன் இரத்தாம்பர வஸ்திரம் உடைத்தனவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா ஐஸ்வர்யவனை குறித்து அந்த ஒரே ஒரு காரியம்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒளிய, அவனுக்குள்ள என்ன பாவம் இருந்துச்சோ, அவனுடைய வாழ்க்கையில ஒருவேளை அவன் குடித்தானோ அவன் பாவமான காரியத்தை செய்தானோ என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, அவன் இரத்தாம்பர வஸ்திரம் தரித்திருந்தவனாக இருந்தான். அதோடு கூட மட்டுமல்லாமல் தன்னுடைய வாசலில் இருந்த அந்த லாசருவ, அந்த சாப்பாட்டிற்காக ஏங்கிக் கொண்டிருந்த அந்த லாசருவ, அவன் ஒரு நாளும் கண்ணிட்டு கூட அவன் பார்க்காதபடி, அவனுக்கு ஒரு உதவி கூட செய்யாதபடி தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டிருந்தவனாய் இருந்தான். இதுதான் அந்த ரெண்டே ரெண்டு காரியம் தான் அங்கு இயேசு கிறிஸ்து இந்த ஐஸ்வர்யவான நரகத்துல போடுவதற்கான காரணமா இருந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபையினாலே நாம் வாழ்ந்து வருகிறோம். இலவசமாய் கொடுக்கிறார், மனதுருகி அவர் இந்த காரியத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை நாம் அநேக நேரத்துல ஐஸ்வர்யமான மாதிரி நம்ம ரிச்சா இல்ல அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நம்முடைய மோட்டிவேஷன் எப்படி இருக்கிறது? ஒருவேளை அந்த லாசருக்கு ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பார்வையில் அவன் ஒருவேளை ஐஸ்வர்யவான், டெய்லி அவன் பிரியாணி சாப்பிட்டான்னு வைங்களேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம டெய்லி ஆர்டினரி ரசம் சோறு சாப்பிட்றோம். அப்போ இந்த ரசம் சோறையாவது என்ன பண்ணலாம், அவனுக்கு கொடுக்கணும். நம்முடைய மோட்டிவேஷன், நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? ஒருவேளை நம்ம இந்த தேசத்தில் இருக்கிறோம், நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு என்று சொல்லி நாம் இருந்தோம் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோட செத்தவர்களாகி காணப்படுகிறோம், செத்தவர்களாகி காணப்படுகிறோம். இந்த ஐஸ்வர்யம் சுகபோகமான வாழ்க்கைக்கு நம்மை நடத்திவிடும். நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிறரை குறித்த ஒரு கரிசனை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் நாமும் கூட சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதாய் தேவனுடைய சமூகத்தில் அது நினைக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். சுகபோகமா நம்ம வாழ்றோமா என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே, நம்முடைய சிந்தை எண்ணம் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவின் சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலடிகள் பிலிப்பியருக்கு அவர் எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை உங்களுக்குள்ள இருக்க கடவுது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய சிந்தையும் என்னுடைய சிந்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையாய் இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையாய் இருக்க வேண்டும். ரெண்டு விதமான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வாழணும். ஒன்று, நாம் தேவனுக்காக மிஷனரிகளாய் செல்ல வேண்டும், ஊழியங்களாய் செல்ல வேண்டும். அல்லது நாம் ஊழியர்களை போல வாழ்ந்து, மிஷனரிகளை போல நாம் வாழ்ந்து, நம்மகிட்ட இருக்கிற எல்லா காசையும், நம்மகிட்ட வச்சிருக்கிற வருமானங்கள்ல ஒருவேளை அநேக தொகைய நாம் மிஷனரிகளுக்கும் ஊழியங்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே நீங்கள் சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். இன்றைக்கு உங்களுடைய நினைவும் என்னுடைய நினைவும் இந்த உலகத்தை நோக்கி இருந்தால், உலகத்தினுடைய காரியத்தையே நாம் நம்பி இருந்தால், இன்றைக்கு நீங்களும் நானும் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதாய் கர்த்தருடைய சமூகத்திலே அது எண்ணப்படும். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே,
இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோடு நான் வாழணும், உம்மை போல நான் வாழணும். ஆண்டவரே உம்மை போல வாழணும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. ஒரு நாள் நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக மீட்பராக ஏற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவ அறியாமல் இருந்தோம், இயேசு கிறிஸ்துவ அறிந்தோம், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு நாள் இருந்தோம். ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது மனதுருகி, அவர் நம் மீது அசைவாடி, இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்கு நேராய் நம்மை நடத்தினார். அப்படி நடத்தும் பொழுது, நடத்தி அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நாம் அன்றைக்கு நமக்குள்ள ஒரு அனல் எரிந்து கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்லணும், இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி நான் சொல்லணும்னு சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டு அந்த அனல் நமக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல 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 அந்த அனல் இன்னும் கொழுந்து விட்டு எரியாமல் அந்த அனல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மங்கி 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 வந்துச்சுன்னா அந்த அனல் கடைசியில ஒரு நாள் மழுங்கி நம்முடைய வாழ்க்கையை சுகபோக வாழ்க்கைக்கு நம்மை தள்ளிவிடும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அமெரிக்க தேசத்துல இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம், வாழ்க்கை வாழ்கிறோம், சுகபோகமாய் வாழ்கிறோமா, அல்லது நம்முடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவின் சிந்தையாய் இருக்கிறதா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அன்றைக்கு அந்த சர்வை திருச்சபை அது சுகபோகமாய் வாழ்ந்து வந்த ஒரு திருச்சபையாய் இருந்ததினால் தெய்வகுமாரனாய் இயேசு கிறிஸ்து அந்த திருச்சபையை பார்த்து சொன்னார், நீ உயிரோடு இருக்கிறவனாய் காணப்படுகிறாய், வெளியே இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பார்த்து நீ ரொம்ப நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப நல்லா பண்ற, காணிக்க நல்லா கொடுக்கற, நல்ல ஒர்ஷிப் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய பார்வையில நீ செத்தவனாய் இருக்கிறாய், செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி கத்த சொல்லுகிற. இன்னைக்கு நாம் போகிற ஆலயங்களை பாருங்க, இன்னைக்கு ஆலயங்கள்லாம் கமர்ஷியலா மாறிக்கொண்டு இருக்கிறது, ஒரு பிசினஸ் மாதிரி நடக்கிறது. அதோடு கூட இல்லாமல் எந்த ஆலயத்துக்கு போனாலும் அங்க ஒரே பாட்டும் ஆட்டமும் தான் இருக்குது, லவுட் மியூசிக். ஓ வழியே வரும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கு வர்ஷிப் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு நமக்குள்ளே நாம் பேசிக்கொள்வோம். நம்ம நினைக்க வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்து என்ன நினைப்பார், இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை குறித்து என்ன நினைப்பார் என்று சொல்லி நீங்க அந்த கேள்வியை கேட்டு கொள்ளுங்க. நீங்க போகிற ஆலயங்களா இருக்கலாம், நீங்க போற ஜெப குழுக்களா இருக்கலாம், அது முடிந்து வரும் பொழுது உங்களுடைய உள்ளத்துல ஒரு கேள்வியை நீங்க எழுப்புங்க, இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன நினைப்பார், அவருடைய பார்வையில இது எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் அந்த கேள்வியை கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய காரியத்தை அவர் வெளிப்படுத்துவார். அந்த சர்வை திருச்சபை அன்றைக்கு அந்த ஒரு கேள்விய தேவனிடத்துல கேட்டிருந்தா, பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேட்டிருந்தா, தேவன் அவர்களுக்கே அந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருப்பார். அவர்கள் கேட்காததுனால அவர்கள் சுகபோகத்துல வாழ்ந்து அந்த சுகபோகத்துல மூழ்கி போனதுனால தேவன் அங்கு யோவானுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி யோவான் மூலமாய் இந்த நிருபத்தை அவர்களுக்கு அனுப்புகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்து இந்த திருச்சபைகளுக்குள்ள இருந்த பாவம், இவர்களை செத்தவர்களாய் மாற்றின பாவம், உலகத்தோடு வாழ்ந்து வந்த வாழ்க்கை, உலகத்தோடு வாழ்ந்து வந்த வாழ்க்கை. நீங்க எபேசியர் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாவங்களும் அக்கிரமங்களும் பாவங்களும் ஒருவனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை மரித்தவனாய் மாற்றுகிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி இருந்த நம்மை கர்த்தர் என்ன பண்ணாரா,
அவர் நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி எபேசியர் 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். அப்ப அக்கிரமங்களும் பாவமும் ஒருவனுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மரித்த ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. வேதத்துல நீங்க ஆதியாகமம் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 1 அதிகாரத்துல தேவன் முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை கேட்ட அந்த உலகம் வெளிச்சத்தை உண்டாக்கினது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை அவர் உண்டாக்கினார். அதோடு கூட அவர் நின்று விடாமல் தேவன் என்ன செய்தாரா, அவர் இருளையும் வெளிச்சத்தை என்ன பண்ணாரா, வேறு பிரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய பணி உண்டாக்குவது, வெளிச்சத்தை உண்டாக்குவது, அதோடு கூட மட்டுமல்லாமல் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அங்கு தேவன் ஒரு மாதிரியை அவர் வைக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்ட நாம், இருளுக்குள்ளே இருந்த நாம், மரித்த நாம், அவருடைய இரத்தத்தினாலே நாம் உயிர் பெறும் பொழுது, அவருடைய இரத்தத்தினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறும் பொழுது நமக்கும் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கும் பிறருக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். வித்தியாசம் வேணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு அந்த சர்தை திருச்சபையின் மக்களுக்கும் சர்தையில உள்ள பிற மக்களுக்கும் ஒரு வேறுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த திருச்சபை வாழ்ந்து வந்தது. அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கிறவன் சொல்ற, ஆனா நீ செத்தவனாய் காணப்படுகிறாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 23:27 யாராவது எடுத்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 23:27 அங்கு இயேசு கிறிஸ்து அங்கு வேத பாரகரையும் பரிசேயரையும் குறித்து சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கலாம். 23 மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். அவைகள் புறமே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயமான வாழ்க்கை அந்த நாட்கள்ல இந்த வேத பாரகரும் பரிசேயரும் வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களை எச்சரிக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய புறம்பான வாழ்க்கை, அவர்கள் தெருல நின்று அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, சத்தமா சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவாங்க, அகலமான அந்த நாடாக்களை போட்டிருந்தாங்க, தங்களை மிகுந்த பக்தியுள்ளவர்களாய் வெளி உலகத்துல அவர்கள் காட்டினாங்க, ஆனால் அவருடைய உள்ளத்துல மரித்தவர்களுடைய எலும்புகளினால் நிறையப்பட்ட அந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல அவர்கள் காணப்பட்டார்கள். அதற்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில மாயம் இருந்தது, அக்கிரமத்தினால் அவர்கள் நிறைந்திருந்தார்கள். அதோடு கூட மட்டுமல்லாமல் நீங்க அதே அதிகாரம் 25 வாசிங்க. மத்தேயு 23:25 மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. வெளிப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்கிறாங்க, ஆனா உள்ள அசுத்தமாய் காணப்படுகிறது, அசுத்தமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட மக்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ செத்தவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த சர்தை திருச்சபையும் அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது. ஒருவேளை நல்ல காணிக்க கொடுத்தாங்க, நிறைய கொடுத்தாங்க, நல்ல ஒர்ஷிப் எல்லாம் இருந்துச்சு, நல்ல ஆராதனெல்லாம் பாட்டெல்லாம் பாடினாங்க, நல்ல மியூசிக் எல்லாம் போட்டாங்க, எல்லாம் செய்தாங்க,
ஆனா அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்ட அனுபவம் அவர்களுக்குள்ள இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை நாம் வெளியே பிறரை பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, நான் உங்களை தான் நினைச்சோம், உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிலாம் நம்ம பேசுறோம். ஆனா நம்முடைய உள்ளத்துல இன்றைக்கு கசப்புகள் இருக்கிறதா? பிறரை குறித்து நம்முடைய உள்ளத்துல பிறரை குறித்த வெறுப்புகள் இருக்கிறதா? நம்மை குறித்த பெருமையான காரியங்கள் இருக்கிறதா? பெருமையான காரியங்கள், நீங்க போனீங்கன்னா சில பிரேயர் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, சர்ச்சில் போனாலும் சரி, அநேகருக்கு சொல்றத நீங்க கேட்பீங்க. நான் அப்படி பண்றேன், என் வேலை இப்படி, நான் வந்து அப்படி இருக்கேன், நான் மேனேஜரா இருக்கேன், நான் இல்லைன்னா நான் அப்படி அந்த பொசிஷன்ல இருக்கேன், எங்க அப்பா அந்த ஊர்ல அப்படி அப்படி பணக்காரர் அப்படி என்று சொல்லி அல்ல, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து இப்படியே பேசி கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கலாம். இப்படி பேசுகிற ஒரு மக்களை நீங்க யாராவது நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க உயிரோடு இருக்கிறவர் உயிரோடு இருக்க நினைச்சா கூட அவங்க செத்த ஆள் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவன் தன்னைத்தானே அவன் பெருமையாய் பேசினா அவனுடைய வாழ்க்கை செத்த ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. தேவ சமூகத்துல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வெளி உலகத்துக்கு அல்ல, மற்ற கிறிஸ்தவர்களுக்குள்ள அல்லனா நம்முடைய வாழ்கிற சமுதாயத்துல இன்றைக்கு நம்மை குறித்து பெருமையான காரியங்களை நாம் பேசிக் கொண்டிருந்தால், வேதம் சொல்லுகிறது தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்திலிருந்து ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள், லூக்கா 18வது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதே போல இதே இத சம்பவம் மார்க்கு 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம வாசிக்கலாம். இங்க ஒரு தலைவன் என்ன பண்றான், அவன் ஓடி வந்து இயேசு கிறிஸ்துனுடைய முன்பதாக மார்க்கு 10:17 சொல்லி இருக்கிறது, அவன் முழங்கால் படியிட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தலைவனுடைய நோக்கம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், அதுதான் அவனுடைய ஏக்கம், நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதற்காக அந்த அவன் தலைவன், அவன் ஒருவேளை நல்ல ரிச் மேன், அந்த ஐஸ்வர்யவானன் என்ன பண்றான், அவன் ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக என்ன பண்றானா, வேதம் சொல்லுகிறது மார்க்கு 10:17 சொல்லுகிறது, அவன் முழங்கார் படியிட்டான், இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக முழங்கார் படியிட்டான். அப்ப இப்படி பார்க்கும் பொழுது ஒருவேளை அந்த கூட்டத்துல இருந்தவங்க இந்த தலைவனை பார்த்தா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்துவ பார்த்த உடனே ஓடி வந்து என்ன பண்றாரு, தன்னை தாழ்த்துறாரு, என்ன பண்றாரு, முழங்கார் படியிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தா கூட நம்மளும் அப்படிதான் சொல்லுவோம், ஓ இவ்வளோ பெரிய உயர் பதவியில இருக்கிறவர், நல்ல வசதி படைத்தவர், கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துறாரே என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் தொடர்ந்து நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனோடு கூட பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ உன்னை நல்லவன் என்று சொல்லுவாய், அழைப்பாயா, அழைக்காதரு அப்படின்னு சொல்லி நீ பிரமாணங்களை எல்லாம் என்ன பண்ணணும், நீ கை கொள்ளணும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அவன் சொல்றான், நான் வந்து இந்த பிரமாணங்களை எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என் சிறு வயதிலிருந்தே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லி கொண்டே வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், நீ வந்து நீ நித்திய ஜீவனை உண்மையிலே நீ சுதந்திரிக்கணும்னா நீ ஒன்னே ஒன்னு செய்யணும், என்ன செய்யணும், உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் நீ என்ன பண்ணணும், விற்று நீ என்ன பண்ணணும், தரித்திரனுக்கு நீ கொடுக்கணும் என்று சொல்லி அவர் சொன்னார். வாசிக்கலாம் லூக்கா 18 அந்த வசனத்தை நீங்க வாசிங்க.
இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். தொடர்ந்து வாசிங்க. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்தவர்கள் அவர்கள் சுகம் பெற்றாங்க, விடுதலை பெற்றாங்க, சந்தோஷம் அடைந்தாங்க, நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இந்த தலைவன், இந்த ஐஸ்வர்யவான், அவன் வாஞ்சியோட ஓடி வந்தான். வெளிப்புறகாரமாக தன்னுடைய காரியத்தை உலகத்திற்கு அவன் காட்டணும்னு சொல்லி அவன் ஓடி வந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துறது மாதிரி ஒரு மாய்மாலமான தாழ்மையை அவன் அங்கு வெளிப்படுத்துகிறான். அவன் சொல்றான், நான் எல்லாவற்றையும் நான் கடைபிடித்துட்டேன், வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தையும் நான் செய்துட்டேன், அப்படியே செய்துட்டேன், ஆனா இன்னும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து அவனிடத்துல எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ சிலுவை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி சொன்ன உடனே அவன் துக்கத்தோடே போய்விட்டான், துக்கத்தோடே போய்விட்டான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது? சிலுவை எடுத்துக்கொண்டு வாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னா செத்த வாழ்க்கை, சுயம் செத்த வாழ்க்கை என்று சொல்லி அவங்களுக்கு நம்ம சொன்னா அவங்க துக்கத்தோடே போய் விடுகிறார், துக்கத்தோடே போயிடுறான். இன்னைக்கு அநேக ஆலயங்கள்ல அநேக கிறிஸ்தவர்கள் வர்றதற்கு ஏதோ வந்து நமக்கு தெரிஞ்சவங்களை பேசலாம், அவங்க கூட நம்ம பேசிட்டு போலாம், இல்லைன்னா ஒரு ஃபெலோஷிப் பண்ணிட்டு போலாம், அல்லது நம்முடைய காரியங்களை குறித்து பேசலாம், அல்லது நமக்கு சண்டே நமக்கு சர்ச்சுக்கு போகலன்னா நமக்கு ஏதாவது நடந்துரும் அப்படின்னு சொல்லி தவறான ஒரு காரியத்தை எண்ணிக்கொண்டுதான் ஆலயத்துக்கு வரங்களை ஒழிய தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வருகிறவர்கள் வெகு சிலராய் காணப்படுகிறார், வெகு சிலராய் காணப்படுகிறார். வானாதி வானங்களை படைத்த அந்த தேவன் என்னை மீட்பதற்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தாரு, என்னை மீட்பதற்காக தன்னுடைய சரீரத்தை அவர் கிழிக்க ஒப்புக் கொடுத்தாரு, என்னுடைய பாவ சாபங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டாரு, அவரை நான் குடும்பமாக நான் சபையாக ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு வருகிறவர்கள் வெகு சிலராய் காணப்படுகிறார், வெகு சிலராய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த திருச்சபை உலகத்தோடு வாழ்ந்த திருச்சபையாக தன்னுடைய வெளிப்புறத்துல அலங்காரமான காரியங்களை, அலங்காரமான பழக்க வழக்கங்களை, கிறிஸ்டியன் ரிச்சுவல்ஸ் அவர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்திலோ மரித்த எலும்புகளினால, பொறாமையினால, கசப்புகளினால அவள் இருந்ததினால கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார், நீ உயிரோடு இருந்தோம், நீ செத்தவனாயிருக்கிறாய் என்று சொல்லி அவர் சொன்னார். மற்றொரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 19 அதிகாரம் 8 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு சகேயுனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சகேயு ஒருவேளை அவன் ஆயக்காரன், இயேசு கிறிஸ்துவ அவன் காணணும்னு சொல்லி வாஞ்சியோடு இருந்தான். இயேசு கிறிஸ்துவ அவன் இடத்துல வந்து, சகேயுவே நீ சீக்கிரமா அந்த மரத்துல இருந்து இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுல தங்கணும் என்று சொல்லி அவனை அழைத்து அவனுடைய இல்லத்திற்கு அவர் கூட நடந்து சென்று அவனுடைய இல்லத்துல பிரவேசித்த பொழுது சகேயு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, நான் இந்த பணத்தை எல்லாம் அநியாயமா நான் சம்பாதித்தேன், நான் எவனிடத்திலாவது அநியாயமா நான் சம்பாதித்தா அவனுக்கு ரெட்டிப்பான காரியத்தை நான் திருப்பி கொடுத்துறேன், என் ஆஸ்திகள்ல நான் விற்று பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லதை வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, ரட்சிப்பு வந்தது.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இன்றைக்கு நீங்களும் நானும் நம் வாழ்கிற இந்த சொசைட்டிக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால், நாம் போகிற திருச்சபைக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால், இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் செத்தவர்களாய் காணப்படுவோம். நம்ம சொல்லலாம், நான் வொர்ஷிப் பண்றேன், நான் நல்ல பாட்டு பாடுறேன் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா நம்முடைய உள்ளத்துல உள்ளத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் நாம் கழுகப்படாவிட்டால், தெய்வ குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தாவிட்டால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் இந்த சரதை திருச்சபையினுடைய வாழ்க்கையை போல மாறிவிடும். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் கிறிஸ்தவர்களுக்கு பரலோகத்தை கொடுப்பதே கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே கழுகப்பட்டவர்களுக்கு மட்டுமே அந்த பரலோக ராஜ்யத்தை அவர் கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த பரலோக ராஜ்யத்தை அவர் அவர் நீங்களும் நானும் சுதந்திரிப்பதற்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம் வானாதி வானங்களை விட்டுவிட்டு உங்களை என்னை மீட்பதற்காக அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் தான் ஏற்றுக்கொண்டார். அவருடைய இரத்தமும் அவருடைய தழும்புகளும் மட்டுமே நமக்கு சமாதானத்தையும் அந்த விடுதலையும் கொடுக்கும். இன்றைக்கு நம் உள்ளத்தின் ஆழத்துல நமக்கு யாரை பற்றியாவது கசப்புகள், யாரை பற்றியாவது எரிச்சல்கள், நம்முடைய உள்ளத்துல ரகசியமான பாவங்கள், நம்முடைய சிந்தைகளில மேட்டிமையான காரியங்கள், நம்முடைய செயல்கள்ல தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் இருந்தா, இன்றைக்கு தேவ சமூகத்துல ஆண்டவரே என்னுடைய ரத்தத்தினாலே கழுகும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னுடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கி என்னை உயிருள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லி, அன்றைக்கு அந்த சகேயுவை போல தேவ சமூகத்தில் நாம் சொல்லும் பொழுது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்த விதமாய் சொல்லுவார். மூன்றாவது, இந்த சபைக்குள்ள இருந்தது கீழ்படியாமை. கீழ்படியாமை, நீங்க வேதத்துல வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:17 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளை பார்த்து ஆதாமை பார்த்து சொன்னாங்க, நீ இந்த பழத்தை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லி அவர் சொன்னார். ஆதியாகமம் 3:6 வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை பார்த்து அது புசிப்புக்கு நல்லது என்று சொல்லி கண்டு பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு அந்த பழத்தை அவள் புசித்தாள். வேதம் சொல்லுகிறது அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கர்த்தர் சொன்னார், நீ இந்த பழத்தை புசிக்கிற நாள்ல நீ சாகவே சாவாய். ஆனால் ஆதாம் அந்த ஏவாள் ஆதாமோ சாப்பிட்ட உடனே அவங்களுடைய உயிர் போகல, ஆனா அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஆவி செத்து போனது. அந்த ஆவி செத்து போனது. அவர்கள் உயிரோடு இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது ஆதாம் 900+ உயிரோடு இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்த வாழ்க்கை. தேவன் ஆதாமை பார்த்த பொழுது அவர் கண்ணீரோடே அவர் சொல்லுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்க இருக்கிறப்பா, நீ எங்க இருக்கிற. ஆதாமை தேடி இந்த உலகத்தில் அவர் இறங்கி வந்தார். நீங்களும் நானும் கீழ்படியாமையின் செய்த பாவத்தினால, நீங்களும் நானும் பயத்துக்குள்ள அடிமைத்தனத்தில் செத்திருந்தோம். ஆனால் உங்களையும் என்னை மீட்பதற்காக தெய்வகுமாரனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். தனக்கு நமக்காக தன்னே அவர் பலியாய் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டார். இன்றைக்கு
அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இன்றைக்கு அவர் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ரெண்டு பேதரு இரண்டாவது அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஒரு இயேசு கிறிஸ்துவ அறிந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டு அவருடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை அது செத்த வாழ்க்கை, அவனுடைய முன்னிலைமை பின்னிலையை காட்டிலும் மோசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமையின் பாவம் இருக்கிறதா? கீழ்ப்படியாமையின் பாவம் இருக்கிறதா? ஒருவேளை நம்ம நம்முடைய வேதத்தை எப்போது நம்ம தெரியாம மிதிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்றோம்? உடனே என்ன பண்றோம்? அதை தொட்டு கும்பிடுறோம் இல்லையா? ஆனா எத்தனை வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் நாம் காரியங்களை செய்கிறோம், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் நாம் காரியங்களை செய்கிறோம். நம்முடைய உள்ளத்துல இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள், கீழ்ப்படியாமையின் பாவங்கள் இன்றைக்கு நாம் நம்மிடத்துல இருந்தால் நாம் தேவ சமூகத்துல நாம் அறிக்கையிடுவோம், ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படுதல் உள்ள ஆவியை நீங்க தாங்க என்று சொல்லி நாம் கேட்போம். சர்வை திருச்சபை அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையில இருந்ததினால இந்த மூன்று காரியங்கள், சுகபோக வாழ்க்கை, உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை, கீழ்ப்படியாமையின் வாழ்க்கை, இந்த சர்வை திருச்சபையில இருந்ததினால தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபையை பார்த்து சொன்னாங்க, நீ உயிரோடு உள்ளவன் என்று சொல்லி நீ பெயர் பெற்றிருந்தோம், நீ செத்தவனாய் காணப்படுகிறாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விழித்து கொண்டு சாவுக்கேதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாய் நான் காணவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களை அன்போடு அழைக்கிறார், நீ விழித்துக்கொள், நீ விழித்துக்கொள் என்று சொல்லி அந்த திருச்சபைக்கு அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு திருச்சபைக்கு அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார், தூங்குகிற நீ விழித்து எழும்பு. எபேசியர் 5:14 வசனம் சொல்லுகிறது, அங்கு பவுல் சொல்லுகிறார், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்றைக்கு நீங்களும் நானும் தூங்குகிறவர்களாக இருந்தால் இந்த மாலை நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், நீ எழும்பு, உன்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் விட்டு எழுந்துரு, தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணட்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எபேசியர் 5:13 வசனம் சொல்லுகிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள் என்று சொல்லி சொல்லுகிறது. 9 வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை எல்லாம் கடிந்து தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு நாம் ஆவியின் கனிகளினால் நாம் நிரப்பப்படும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் மீண்டும் பிரகாசிப்பிக்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் ஏசாயா 42:3 வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார்.
இந்த திருச்சபையை கர்த்தர் நேசிக்கிறார். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டு, அவருடைய இரத்தத்தினாலே கட்டப்பட்ட திருச்சபை இன்றைக்கு செத்த திருச்சபையா இருக்கிறதுனால, அந்த திருச்சபை அன்போடு எச்சரித்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு திருச்சபையில நடக்கிற காரியங்களை நாம் கேள்விப்படும் பொழுது, இந்த சரதை திருச்சபையை போல செத்த திருச்சபைகளாய் அநேக திருச்சபைகள் நடக்கிறதை நாம் பார்க்கலாம். திருச்சபைகளுக்குள்ளே பிரச்சனைகள், ஒருவருக்கொருவர் போட்டிகள், பொறாமைகள், ஒருவர் ஒருவர் வந்தா ஒருவர் வர்றது கிடையாது, இப்படிப்பட்ட காரியங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த மாலை நேரத்துல நமக்கு எச்சரிக்கிறார். மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னார், நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபை இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்ட பொழுது, இந்த திருச்சபை தேவ சமூகத்திலே ஒருவேளை அழுது அழுது ஜெபித்திருக்கும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, எங்களுடைய நிலையெல்லாம் மாற்றுங்க, எங்களுடைய அந்தஸ்தெல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி இந்த திருச்சபை அழுது அழுது ஜெபித்திருக்கலாம் திருச்சபையின் மக்கள். அதோடு கூட மட்டுமல்லாமல் இவர்கள் ஆவிக்குரிய வரங்களுக்காக ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை தாங்க என்று சொல்லி தேவ சமூகத்துல அவர்கள் அழுது பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பெற்ற திருச்சபையா இருந்திருக்கலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த உலக ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்திலே பெற்றுக்கொண்ட, கேட்டு பெற்றுக்கொண்ட இந்த திருச்சபை இன்றைக்கு எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தூர எறிந்து விட்டு உலகத்தின் பின்னாய் சென்று கொண்டிருந்ததுனால தேவன் அந்த திருச்சபை எச்சரிக்கிறார், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூறு என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் இந்த தேசத்துல வளர்றாங்க. இந்த பிள்ளைகளை நாம் கர்த்தருக்குள்ளே வளர்க்க நீங்களும் நானும் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நாம் வாழ்ந்த சூழ்நிலை ஒருவேளை நமக்கு தெரியும், ஆனால் நம்முடைய பிள்ளைகள் இந்த தேசத்துல அவர்கள் இந்த ஆடம்பர சூழ்நிலையில் அவர்கள் வாழ்வதனால எளிதாக அவர்கள் இந்த வேர்ல்டு அவர்களை இழுத்து கொண்டு போய்விடுவதற்கு அநேக காரியங்கள், சான்ஸ் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து பேசணும். நான் சொல்லணும், நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவ சமூகத்தில் நாங்கள் நாடினோம், கர்த்தர் தான் எங்களை ஆசீர்வதித்தார், எங்களுடைய சம்பாத்தியமோ எங்களுடைய ஞானமோ அல்ல, தேவன்தான் மனதுருகி எங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பிள்ளைகளிடத்திலே நாம் தேவனை உயர்த்த அது அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படும். இன்றைக்கு அந்த காரியத்தை நாம் செய்வோம், தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அதோடு கூட மட்டுமல்லாமல் கர்த்தர் சொல்லுகிறார், விழித்திராவிட்டால் நான் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். பாருங்க, அந்த தியத்திரா திருச்சபை, நாம் ஏற்கனவே சொன்ன அந்த திருச்சபை, அந்த பட்டணம் செல்வ செழிப்பா இருந்ததுனால அந்த ஏசியா மைனர்ல உள்ள திருடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பட்டணத்துக்கு இரவுல வந்து எந்த வீடு திறந்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பார்த்து கொண்டே போவாங்க. அப்படி திறந்திருக்கிற வீடு அவங்க கண் பட்டாங்கன்னா உடனே அவர்கள் என்ன போய் உள்ள போய் அங்க உள்ள எல்லா உடைமைகளையும் கொள்ளை அடித்துட்டு, அதோடு கூட மட்டுமல்லாமல் ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் கொன்று கூட போட்டுடலாம். அதுதான் திருடனுடைய வேலை. இயேசு கிறிஸ்து அதைத்தான் யோவான் 10வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப இந்த விழித்திராவிட்டால், மனம் திரும்பாவிட்டால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்கிட்ட அன்பா வர மாட்டேன், நான் திருடனை போல உனக்குள்ள இருக்கிறது எல்லாவற்றையும் எடுத்து விட்டு உனக்கு ஜட்ஜ்மெண்ட் நான் கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி அவர் எச்சரிக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவன் நித்திய நியாயாதிபதி, நித்திய நியாயாதிபதி, இந்த உலகத்துல நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பெற்று அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்களும் தெய்வக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளில் இருந்துதான் வருகிறது. தெய்வக்குமாரனாக இயேசு கிறிஸ்து அடைந்த வேதனைகளில் இருந்துதான் வருகிறது. அவர் சிந்தின இரத்தத்தில் இருந்துதான் வருகிறது. ஒருவேளை அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆடு அடிக்கப்படாவிட்டால், அந்த ஆடு இரத்தம் சிந்தப்பட்டு அந்த ஆட்டில் உள்ள வஸ்திரம் ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்படாவிட்டால், அவர்கள் அன்றைக்கே அந்த இடத்திலே அழிந்திருப்பார்கள். இன்று வரைக்கும் இந்த உலகம் இருக்கிறது என்றால் அது தேவனுடைய கிருபை, அது இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை. அதை நாம் மறந்து போகவே கூடாது, மறந்து போகவே கூடாது. இன்றைக்கு மனம் திரும்பி நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவர் கொடுக்கிற மூன்று ஆசீர்வாதங்களை அந்த நான்காவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்து ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிழிக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். மூன்றாவது, என் பிதாவுக்கு முன்பதாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பதாகவும் நான் அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல் அந்த சர்தையில சிலர், வெகு சிலர் அந்த வஸ்திரத்தை பரிசுத்தமாய் கரைப்படாமல், அவர்கள் அந்த வஸ்திரத்தை அசூசிப்படாமல் வைத்திருந்தார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் போகிற அநேக ஆலயங்கள்ல ஒரு டைம் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டால் நாம் பரலோகம் போயிடலாம் என்று சொல்லி அநேக ஆலயங்கள், அநேக போதகர்கள் இந்த நாட்களில் ப்ரீச் பண்ணுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம், நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆலயத்தினுடைய ஆட்களாக கூட நீங்க இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாவிட்டால், நீ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டு இன்றைக்கு பாவத்துக்குள்ள இருக்கிற, நீ செத்து கொண்டு இருக்கிற, நீ மனம் திரும்பாவிட்டால் அவர் சொல்லுகிறார், உன் பேரை நான் என்ன பண்ணிடுவேன். வாசிங்க அந்த நாலாவது வசனத்தை. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்ச்சையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவாதிகளானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். தொடர்ந்து வாசிங்க. அஞ்சு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்ப இங்க கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை என்ன பண்ண மாட்டேன், கிறுக்கி போட மாட்டேன். யாருடைய பெயரை? மனம் திரும்புகனுடைய பெயரை. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே கழுகப்பட்டு பாவமான வாழ்க்கையில வாழ்ந்து மனம் மீண்டும் அவருடைய இரத்தத்தினால கழுகப்படாதவனுடைய வாழ்க்கை, கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய பெயரை நான் என்ன பண்ணுவேன், ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடுவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால் நாம் கழுகப்படும் பொழுது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நம்முடைய பெயரை அந்த ஜீவ புஸ்தகத்தில் தன்னுடைய இரத்தத்தினால் அவர் எழுதுகிறார், அவருடைய இரத்தத்தினால் எழுதுகிறார். அந்த இரத்தத்தினால் எழுதப்பட்ட அந்த பரிசுத்த இரத்தத்திற்கு பங்கம் விளைவிக்க வகையில் பாவத்துக்கும் சாபத்திற்கும் நான் வாழ்க்கையில் இடம் கொடுத்தா அந்த எழுதப்பட்ட பெயரை அவர் மீண்டும் அடித்து போடுவார், மீண்டும் அழித்து போடுவார், அழித்து போடுவார். நீங்க வாசிக்கலாம் யாத்திராகமம் 32 அதிகாரம் 32 வசனம் 33 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு மோசே, தேவ மனுஷனாகிய மோசே,
அங்கு இஸ்ரவேலர்களுக்காக அவர் மன அவர் தேவனுடைய பாதத்திலே விழுந்து ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவர்களை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாக அங்க கன்று குட்டிகளை வைத்து ஆராதித்த பொழுது தேவனுடைய பாதத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறார், மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார், இவர்களை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், அல்லது நீர் எழுதின ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். 33 வசனம் வாசிங்க, யாத்ராமம் 32:33. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். கர்த்தர் சொல்கிறார், யார் இந்த மக்கள்? இந்த இஸ்ரவேல் மக்கள் இரத்தத்தினால் காக்கப்பட்டவர்கள். அங்கு சங்கார தூதன் வரும்பொழுது இரத்தத்தினாலே இவர்கள் பூசப்பட்டவர்கள். இவருடைய வீடு இரத்தத்தினாலே பூசப்பட்டிருந்தது. ஆனால் இங்கு இந்த சிவந்த சமுத்திரம் தாண்டி வந்து அந்த சீனாய் மலைக்குள்ள மோசே 40 போயிருக்கிற சமயத்துல இவர்கள் கன்று குட்டிய ஆராதித்ததினால தேவன் சொன்னார், யார் பாவம் செய்தாங்களோ அவர்களுடைய பெயரை நான் கிறுக்கி போடுவேன். ஆமே ஆமே. வேதத்துல கத்த தெளிவா எழுதி இருக்கிறார். ஆனால் ஒன் டைம் சேவ் சேவ்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்க உங்களையே வஞ்சித்து கொண்டிருக்கிறதா அர்த்தம். நீங்க யாரிடத்துல அப்படி போதிக்கவே கூடாது. அது கள்ள போதகம், அது வேதத்திற்கு புறம்பான போதகம். கத்த சொன்னார், முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே, மனம் திரும்புகிறவனுக்கே நான் வெண் வஸ்திரம் கொடுப்பேன். அந்த வஸ்திரத்தை நான் ஒரு நாளும் அசுசிதப்படுத்திடவே கூடாது. ஏனென்றால் அந்த அந்த வஸ்திரம் தெய்வகுமாரனுடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டது. அந்த இரத்தம் பரிசுத்த இரத்தம். நாம் தேவனை மறுதலிக்கும் பொழுது, நாம் ஒருவேளை வேலை ஸ்தலங்களில, நாம் வேலை செய்கிற இடங்களில, எங்கேயாவது இன்றைக்கு அநேகர் தங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறதற்கே அநேகர் கூச்சப்படுறாங்க, வெட்கப்படுறாங்க. அநேக நேரங்களில் நான் ஜோம் பண்றேன்னு சொல்றதே நாம் அநேக இடங்களில் நாம் வெட்கப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய பெயரை அவருடைய பிதாவின் முன்பதாகவும் தூதர்கள் முன்பாகவும் அவர் சொல்லணும்னா நாம் அவரை இங்கு மறுதலிக்கவே கூடாது. மத்தேயு 10:32-33. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். மாலை நேரத்துல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நமக்கு முன்பதாக 3 பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். 1, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு மேலான ஆசீர்வாதம், மேலான ஆசீர்வாதம். 2, வெண்வஸ்திரம் தரித்து தேவ சமூகத்தில், வானாதி வானங்களை படைத்தவருடைய சமூகத்தில் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த இன்பமான வாழ்க்கை. 3, தேவன் தம்முடைய பிதாவினுடைய சமூகத்தில் நம்முடைய பெயரை அவர் சொல்லுவார். எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர ஆவல் உள்ளவராய் இருக்கிறார், ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். நம் மனம் திரும்பி அவரிடத்துல வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டு பரிசுத்தமாயிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது, மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது நாம் இருக்கிற இடங்களில உங்களால் முடிந்த முழங்காற்படியிட்டு நம் உள்ளத்தின் ஆழத்துல நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை நம்மை பற்றி பிறர் சொல்லுகிறது அல்ல,
ஒருவேளை நம்ம பற்றி நம்மளே சொல்றது அல்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து தெய்வகுமாரனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து என்ன சொல்லுவார், பரலோக தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லுவார். நல்லது உண்மை ஊத்தமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லுவாரா? இன்றைக்கு நாம் கேட்போம், ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில விட முடியாதுன்னு சொல்லி இருக்கிற பாவங்கள் என்ன செத்த நிலைக்குள்ள மாத்துறது ஆண்டவரே, என்னை விடுதலை செய்ய ஆண்டவரே, எனக்குள்ள சுகபோகமான வாழ்க்கை இருக்கிறது ஆண்டவரே, அந்த சுகபோகமான வாழ்க்கையை விட்டுட்டு இன்றைக்கு நான் என்ன பரிபூரணமா அர்ப்பணிக்கிறேன், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையோடு நான் இருப்பேன், அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையோடு நான் இருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே உலகத்திற்கும் நானும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, அன்புள்ள வாழ்க்கை, தாழ்மையுள்ள வாழ்க்கை, தெய்வகுமாரனையே வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு உடனுக்கு உடன் கீழ்ப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் கீழ்ப்படிவேன், கீழ்ப்படிவேன், அந்த வாழ்க்கைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய கரத்தை நீங்க உயர்த்துங்க. தேவன் உங்களுடைய கரத்தை பார்க்கட்டும், பரலோக தேவன் உங்களுடைய கரத்தை பார்க்கட்டும். அன்றைக்கு சரதை திருச்சபை பார்த்தவர், சரதை திருச்சபையை பார்த்து கொண்டிருக்கிறவர் இந்த மாலை நேரத்துல உங்களையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு உடைந்த உள்ளத்தோட ஆண்டவரே எனக்குள்ள ஒரு அன்பின் ஆவியை தாங்க ஆண்டவரே, நான் உம்ம போல வாழணுமே ராஜா, இயேசு கிறிஸ்துவ போல வாழணுமே, என் கரைப்பட்ட வஸ்திரத்தை உடைய ரத்தத்தினால கழுவு, என பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்புகள், என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பெருமைகள், மாம்ச சுயங்கள், இச்சைகள், வேசித்தனங்கள் எல்லாமுடைய ரத்தத்தினால அழிக்கப்பட மனதுருகுங்க கத்தாவே. உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய முற்று முடிய கீழ்ப்படிய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, எங்களை பொறுப்படுத்திக் கொடுப்பே. இந்த மாலை நேரத்துல ஆண்டவரே எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒரு விசையுடைய ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவட்டும், ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே, பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நாங்கள் உம்மோடு கூட நடக்கணுமே, தெய்வ குமாரனோடு நடக்கணுமே ஆண்டவரே. எங்களை நீங்க கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க, இரக்கத்துக்குள்ள மூடிக்கொள்ளுங்க கத்தாவே. ஆண்டவரே இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கை மாறணும், என்னுடைய ஜெப வாழ்க்கை மாறணும், என்னை நான் வேத வாசிக்கிற என்னுடைய வாழ்க்கை மாறணும். இன்னும் நான் உடைய சமூகத்துல அதிக நேரம் நான் ஜோம் பண்ணணும், அதிக நேரம் உடைய வார்த்தையை நான் வாசிக்கணும், என்ன ஒப்புக் கொடுக்கிறேன், என்ன ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னும் ஆண்டவரே நான் உண்மையே நான் பேசுவேன், எங்க போனாலும் இயேசு கிறிஸ்துவே நான் பேசுவேன், அந்த நாவம் எனக்கு தாங்க, அந்த கிருபைகளை எனக்கு தாங்க கத்தாவே. இந்த மாலை நேரத்துல நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரதை திருச்சபையிலும் சிலர் உமக்குண்டு என்று சொல்லி இருக்கிறீரே, இந்த பாவசாவமான உலகில உமை அறிந்து ஏற்றுக்கொள்ளாத இந்த உலகில வாழ்ற நாங்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக, தெய்வகுமாரன் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, உப்பாக ஆண்டவரே, மலையின் மேல் உள்ள பட்டணமாக ஆண்டவரே, விளக்கு ஏற்றப்பட்ட பட்டணமாக எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் எரிந்து கொண்டே இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள செத்த காரியங்கள் இருந்த அந்த மாலை நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையினால அந்த மரித்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உயிர் பெற நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உயிர் பெற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய திருச்சபையை குறித்த ஒரு தரிசனத்தை எங்களுக்கு தாங்க. உலகில பல இடங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே, அவர்களை குறித்தெல்லாம் நாங்க கரிசனை இல்லாமல் இருக்கிறோமே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இன்னும் அண்ணா ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட வேண்டிய இடங்கள் அநேகம் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அறிவிக்கப்படாமல் இன்னும் எவ்வளோ இடங்கள் இருக்கிறது, அதை குறித்தெல்லாம் கரிசனை இல்லாமல் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை மன்னிங்க. எங்களுக்குள்ளே அந்த அக்னி எரிந்து கொண்டே இருக்கட்டும். நாங்கள் எதை செய்தாலும் எதை பேசினாலும் உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாகவே இருக்கட்டும் அப்பா. எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்ரி. முழுமையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஸ்தோத்ரி. ஆமென். கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.